அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. புதுயுகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாதம் கால் பாதிப்புகள்லாம் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோடைய அளவு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத விட அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் தான் அவங்கள ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக கால் பாதம் பொறுத்த வரைக்கும் கால்களில் திடீர்னு நிறம் மாறுதல், கால்களில் ஒரு மாதிரி மதமதப்பு, ஊசி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு, காலில் வந்து பஞ்சு போல ஒரு உணர்வு, நைட் நேரத்தில் போர்வை கூட போத்த முடியாத அளவுக்கு காலில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலில் ஒரு எரிச்சல் தன்னால் தாங்க முடியாத அளவுக்கு, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா செருப்பு தன்னை காலில் இருந்து கழண்டு போகிறது கூட அவங்களுக்கு தெரியாது. காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மின்னலை வெட்டுற மாதிரி டக்கு டக்குன்னு இழுக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் வந்து அவங்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு காலில் வந்து ஏதோ சாணி மெதிச்ச மாதிரி இருக்குது டாக்டர், ஆனால் எடுத்து பார்த்தோன்னா காலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல உணர்வுகள் நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, காலில் ஒரு தாங்க முடியாத ஒரு வலி, வெடிப்பு, புண், இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடிய கால்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை மூன்று காரணங்களாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனை, ஸோ நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து இரத்த குழாய்கள் சார்ந்த பிரச்சனை, வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது வந்து நோய் தொற்றுக்கள் காரணமாக, இன்ஃபெக்ஷன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த மூணுக்குமே அவங்க முன்னே எடுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் மற்றும் பாத பராமரிப்பில் அவங்க அக்கறை செலுத்தணும். உதாரணத்துக்கு ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் எழுந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்துட்டு வரணும். கண்டிப்பாக கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு புது ஸ்லிப்பர் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லிப்பர் வந்து ரொம்ப டைட்டாக ரொம்ப ஃபிட்டாக இல்லாமல் கொஞ்சம் உங்கள் கால்களுக்கு தகுந்தாப்பில் நம்ம வாங்கி பழகணும், அதை நல்லபடியாக பழக்கப்படுத்தவும் செய்யணும். காலையில் குளிக்கும் பொழுது நம்ம ஜென்ரலாக குளிக்கிறத காட்டிலும் அந்த கால் பாதங்களில் நல்லா தேய்ச்சிட்டு இடுக்குகளில் எல்லாம் கூட நல்லா தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நோய் தொற்று கிருமிகள் ஏற்படாமல் இருக்கும். அந்த மாதிரி குளித்த உடனே நம்ம உடல் துடைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த காலோடைய இடுக்குகள்லையும் நல்லபடியாக துடைச்சிட்டு ஒரு டால்கம் பவுடர், ஒரு ஆயில், அந்த மாதிரி வந்து வேர்க்காத மாதிரி அந்த வெப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடுக்குகளை நம்ம பாதுகாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இப்போது இந்த கால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க அவங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து அவங்க கால் கழுவுறதுக்காக பயன்படுத்தலாம். சாதாரணமாக நம்ம கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய திரிபலா சூரணமே வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி, நல்ல புண்ணு ஆற்றக்கூடிய செய்கை உடையதாக இருக்குது. ஸோ இந்த திரிபலா சூரணம் எப்படி யூஸ் பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு பேசினில் வந்து நல்ல சூடான தண்ணி வந்து ஒரு ரெண்டு மக் அளவு விட்டுட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து திரிபலா சூரணத்தை போட்டுட்டு காலை நல்லா அதை பாதங்களில் அதில் முக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 15 minutes கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா காலை வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு கால்களை இப்படி தான் நம்ம பராமரிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கால்களில் இருக்கக்கூடிய மதமதப்பு எரிச்சல் சரியாகிறதுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு குடிநீர் சொல்கிறாங்க. எப்படி இந்த குடிநீரை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய கடுக்காயினுடைய பொடி, ஜென்ரலாக நாட்டு மருந்து கடையில் போய் கடுக்காய் பொடின்னு கேட்டிங்கனாலே அந்த வற்றலை மட்டும், விதைகள் இல்லாமல் வற்றல் மட்டும் பொடி பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு 10 gram அளவு எடுத்துக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா சாதாரண நம்மளுடைய விரலி மஞ்சள் பொடி ஒரு 10 gram எடுத்துக்கணும். அதே நாட்டு மருந்து கடைகளில் படிகாரம் அப்படின்னு கேட்டோம்னாலும் கட்டியாக வெள்ளை கலரில் கொடுப்பாங்க, அந்த படிகாரம் ஒரு 10 gram எடுத்துக்கணும். எல்லாத்தையும் தனித்தனியாக பொடிச்சிட்டு ஒன்றா கலந்துட்டு 1 liter தண்ணி வச்சு அதில் இந்த பவுடர் 30 gram போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுடுங்க. பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு
உங்கள் கால்களில் முட்டி வரைக்குமே நீங்கள் நல்லபடியாக அதில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். கொஞ்ச நேரம் பாதங்களில் அதில் மூழ்கி வச்சிருக்க மாதிரி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய புண், மதமதப்பு, எரிச்சல், ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தொடர்ச்சியாக இந்த குடிநீரை உங்கள் காலை நீங்கள் வாஷ் பண்ணும்பொழுது ஒரு நல்ல பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி நமக்கு இந்த கால் எரிச்சல் மதமதப்பு இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்கு இந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிற மாதிரியும் இன்ஃபெக்ஷனை குறைக்கிற மாதிரியும் அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனையை குறைக்கிற மாதிரியும் ஒரு சின்ன டீ இரவு நேரம் நீங்கள் படுக்க போகும்பொழுது எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்மளுடைய அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஏலக்காய். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கக்கூடியதாகவும் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இந்த ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இரவு நேரம் அதை வந்து அப்படியே நீங்கள் சிப் பண்ணி குடிச்சிட்டு படுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஏலக்காய் குடிநீரும் எடுத்து கூட நான் சொன்ன மஞ்சள், படிகாரம், கடுக்காய் பொடி சேர்ந்த குடிநீரை உங்கள் தொடர்ச்சியாக உங்கள் கால்கள் கழுவக்கூடிய நீராகவும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய கால் மற்றும் பாதம் சார்ந்த பாதிப்புகள்லிருந்து எளிமையாக நம்மளால் விடுபட முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.